லைனிங் குளோத்தை நாலாக மடித்து போட்டிருக்கிறேன். இப்போ கையை கட் பண்ணலாம். இந்த துணி வந்து அரங்காமல் இருக்கிறதுக்கு இடையிடையே குண்டு பின்னால் குத்தி வச்சுருக்கிறேன். கையின் கீழ்ப்பக்கத்துக்கு முதல்ல ஒரு சோக்கால் ஒரு கோடு போட்டுட்டு 12 இன்ச்சு நீளத்துக்கு கையை அளந்தெடுக்கிறேன். நாங்கள் 12 இன்ச்சு குறித்ததில் இருந்து உள்பக்கமாக 3.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். மேலேயும் கீழேயும் மார்க் பண்ணிவிட்டு அது ரெண்டையும் கோடு போட்டிருக்கிறேன். பிறகு ஆம் கோல் எவ்வளவுண்டா 8.5, அதுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன். 8.25 அரைவாசி 4.25 வரும், அதுக்கு ஒரு மார்க் பண்ணி மிடில் அதிலேருந்து 3/4 இன்ச்சு வளைச்சி கையை கீறியிருக்கேன். பிறகு கீழ் கையின் இறக்கம் 5, அதிலேருந்து 2 இன்ச்சு விட்டு பிளவுஸின் கையை கீறியிருக்கிறேன். மேலே 1/2 இன்ச்சு குடைஞ்சி கட் பண்ணுறவனும் அதையும் கீறி வச்சுருக்கிறேன். இப்போ பிளவுஸ் மொத்தமாக சுத்த வர கட் பண்ணி எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் வருதோ அந்த இடங்களில் வெட்டு போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ உள்பக்கமாக 1/2 இன்ச்சு கோதி கட் பண்ணுறேன். இப்போ வெட்டின லைனிங் கையில் இருந்து பிளவுஸ் துணியில் எப்படி கையை கட் பண்ணுறேன்டா, முதல்ல அந்த போர்டரை கட் பண்ணி எடுக்கணும். ரெண்டு கையுக்குமான போர்டரை கட் பண்ணி 2 துண்டாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு பிறகு பிளவுஸ் துணியை மடித்து போட்டிருக்கிறேன். அகலம் எந்தளவு வரணும் என்றதை நான் பார்க்குறேன். இந்த மேல் பக்கம் அவ்வளவு தான் நாங்கள் சுருக்க வேண்டிய பகுதி. கிட்டத்தட்ட 5.5 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி 2 கைக்கும் கட் பண்ணணும். 1 கைக்கான முதலாவது ஒன்றை கூடு போட்டு வச்சுருக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்றை மேல் பக்கத்தால் அளந்து 5.5 இன்ச்சுக்கு கூடு போடுறேன். இப்போ கூடு போட்டுட்டு 2 பக்க கைக்குமான சுருக்க வேண்டிய பகுதிக்கான கைத்துண்டுகளை கட் பண்ணி எடுக்கிறேன். 2 துண்டுகளாக கட் பண்ணி எடுக்கிறேன். இனி நாங்கள் பின்பக்க பிளவுஸை கட் பண்ணுறதுக்கு 15 இன்ச்சு நீளம், நெக் டீப் வந்து 8 இன்ச்சு, ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு, மொத்த ஷோல்டர் 6 இன்ச்சு, 6 இன்ச்சிலிருந்து கீழே 6 இன்ச்சு ஷோல்டர், அதே மாதிரி 6 இன்ச்சு ஷோல்டர், அண்டர் ஆர்ம் வந்து 9, இதிலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணி இந்த ஷோல்டரை வளைக்கோணம் எவ்வளவு ஆம் ஹோல் வருதுண்டு அது 8.5, அதுக்கு மார்க் பண்ணி கையால் கீறுறேன். வளைச்சி அது ஃப்ரீ ஹேண்டாக கீறலாம். அதே மாதிரி நெக்குக்கும் ஃப்ரீ ஹேண்டாக ரவுண்டாக உங்களுக்கு டிசைன் எப்படி வேணுமோ அப்படி ரவுண்டாக கீறலாம். கீழே வந்து டமி 8.5 இன்ச்சு, எக்ஸ்ட்ராவாக 2 இன்ச்சு விட்டு அதை கோடு போட்டு இப்போ நான் மொத்தமாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். சுத்த வர அந்த பிளவுஸ் நாங்கள் கீறினதே அப்படியே கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ வெட்டி முடிஞ்சோடனே மிடில் பகுதிகள் எங்கெங்கே எல்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கணுமோ அந்த இடங்களில் வெட்டு போட்டு அடையாளப்படுத்தி வச்சுருக்கிறேன். இனி பிளவுஸுக்கான முன்பக்க துண்டை கட் பண்ணுறதுக்கு லைனிங்கையும் பிளவுஸ் துணியையும் சேர்த்து உண்டாக மடித்து போட்டு பின் பண்ணுறேன். நாங்கள் வெட்டின பின்பக்க துண்டை முன்பக்க துண்டுக்கு மேலே போட்டு குண்டு பின்னால் மார்க் பண்ணிவிட்டு சோக்கால் அதை சுத்த வர வரைகிறேன். கழுத்து 8.5 இன்ச்சு, பிளவுஸ் நீளம் 13.5 இன்ச்சு. இப்போ நான் மார்க் பண்ணினதை ரூலர் வச்சு கோடு போடுறேன். இந்த ஓப்பன் வார இடத்துல 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். மேலே அந்த ஷோல்டர் பகுதி 4.75 வரும். அதே மாதிரி கீழே 4.75 அந்த மிடில் பகுதியை தான் எடுக்கணும். எக்ஸ்ட்ராவாக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி இதை வந்து இப்போ பின் பண்ணிவிட்டு ஃப்ரீ ஹேண்டாக அந்த பிரின்சஸ் கட் வளைவு வார மாதிரி கீறுறேன். ஓப்பனுக்கு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணின அதே இடத்துலேருந்து வெட்டி மடித்து அதை போட்டுட்டு மிடில் பகுதி எந்த இடத்துல இருக்கோ அந்த ப்ராக்கெட்டிங் மிடில் பகுதியையும் போட்டுட்டு திரும்ப நான் அந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். நீரண்டு சொன்னால் நான் அதை மார்க் பண்ணல எக்ஸ்ட்ராவாக பிளவுஸுக்கு விட வேண்டிய இடத்த அதையும் விட்டு பிளவுஸ் முழுவதையும் சுற்றி கட் பண்ணி எடுக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி பிளவுஸ் எடுத்த பிறகு இந்த பிரின்சஸ் கட் வளைவு வந்து மேல் ஆம் ஹோல்டுக்கு கிட்ட வர அந்த வளைவு வந்து நான் ஃப்ரீ ஹேண்டாக தான் கீறி எடுக்கிறேன். 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ராவாக அப்படியே வளைச்சி கட் பண்ணுறேன். இப்போ முன்பக்கத்தில் அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணின அதையும் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நாங்கள் தையல் போடும்போது மொத்தமாக 2 இன்ச்சு வரும்.
முன்பக்க துண்டு கட் பண்ணி முடிஞ்சது. இனி நாங்கள் ப்ரா கட்டிங்குக்கு ஜாயின் பண்ணுற அந்த கட்டிங் துணியை கட் பண்ணலாம். அதே கீறின துணியிலேருந்து மீதி உள்ள துணியை அப்படியே நான் பின் பண்ணிட்டு வெட்டி எடுக்கிறேன். என்னோடய ப்ரா கட்டிங் துண்டு வந்து எப்பயுமே லோங்காக தான் இருக்கும். இதிலேருந்து ஒரு கால் இஞ்சி வளைச்சி வெட்டி மார்க் பண்ணுறேன். இனி நாங்கள் ப்ளவுஸ் துணியில் எக்ஸ்ட்ராவாக துணியை ஜாயின் பண்ணி தான் இந்த ப்ரா கட்டிங் துணியை தைக்க வேண்டும். இனி நாங்கள் கழுத்துக்கு துண்டு கட் பண்ணி வச்சு தைக்கணும். அதுக்காக நான் லைனிங் க்ளாத்துக்கு மேலே நாங்கள் வெட்டின ப்ளவுஸ் துண்டை போட்டுட்டு நீங்கள் சோக்கால் மார்க் பண்ணிட்டும் வெட்டலாம், இல்லையென்று சொன்னால் இப்படி ஃப்ரீ ஹேண்டாக கூட வெட்டலாம். இப்போ டேப் எடுத்து 1.5 இன்ச் அகலத்தில் இந்த வச்சு தைக்க வேண்டிய துண்டை கட் பண்ணுறதுக்கு கீறி வெட்டுறேன். நான் இப்போ மார்க் பண்ணுற இடத்துல ஒரு தையல் வரும். பின்பக்க துண்டுக்கு கழுத்து கட் பண்ணின மாதிரியே இனி நாங்கள் முன்பக்க துண்டுக்குன்னு கழுத்து துண்டை கட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நான் பின் பண்ணிட்டு முன்பக்க துண்டு கட் பண்ணின மாதிரியே இதுக்கும் கட் பண்ணி எடுக்கிறேன். 1.5 இன்ச் டேப் வச்சு அளந்து மார்க் பண்ணிவிட்டு 2 துண்டுகள் கட் பண்ணி எடுக்க வேண்டும். இது முன்பக்க துண்டுக்கான கழுத்து துண்டுகள் 2 கட் பண்ணி எடுக்க வரேன். இந்த வெட்டின துண்டுகளுக்கு அம்புக்குறி போட்டிருக்கிறேன். என்னென்று சொன்னால் ப்ளவுஸில் அது வந்து கீழ்ப்பக்கமாக வருவணுமன்றதுக்காக அந்த ப்ளவுஸ் துண்டில் மேலே போட்டு நான் பின் பண்ணி வைக்கிறேன். இனி நாங்கள் கையை தைக்கலாம். கை தைக்கிறதுக்கு இந்த ஷோல்டர்ன்ற கையிலேருந்து கீழ்ப்பக்கமாக வார இடத்துக்கு 4 சுருக்கு வருவணும். அந்த 4 சுருக்கையும் ஒன்றுக்கு மேல் ஒன்று வார மாதிரி பார்த்து நான் இப்போ தைக்கிறேன். இது ஒரு பக்கமாக. இனி அடுத்த பக்கத்துக்கு 4 ப்ளீட், அதையும் மேலே மேலே வச்சு அடிக்கின மாதிரி வரணும். அந்த மாதிரி வச்சு ஒரு சின்ன ஒரு தையல் போடணும். அந்த இடத்துல தைச்ச இடத்துல இருந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணி அதை அப்படியே கீறிட்டு கட் பண்ணி விடணும். அப்போ தான் கை வந்து சுருக்காமல் இந்த ப்ளீட் ஷோல்டர் ப்ளீட் வந்து நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அதே நேரம் ஆமுக்கு கிட்ட வர சுருக்கும், அழகாக இருக்கும். இப்போ நான் இதுக்கு மேலே இந்த போர்டரை வச்சு தைக்க போகிறேன். எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். அந்த போர்டரில் மிடில் பகுதி எந்த இடத்துல வருவணுமோ அதை நாங்கள் அந்த சுருக்கின் இடத்துல பாயிண்டாக வச்சு பின் பண்ணிவிட்டு தைக்க தொடங்கலாம். தச்சு நிமித்திட்டு கை விரல்களால் அந்த ப்ளீட்டுகளை வடிவாக செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு தான் நாங்கள் அதுக்கு மேலே தையல் போடணும். அப்போ தான் நல்லா நீட்டாக நிற்கும். அந்த ப்ளீட்டுகள் வந்து எவ்வளோ வடிவாக விரிஞ்சிருக்கணும்ன்றதை பார்த்து செட் பண்ணி அதுக்கு மேலே அந்த ஷோல்டருக்கு வர தையலை தைக்கணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் லைனிங் குளோத்தை உள்ளே கொடுத்து தைக்கணும். இனி வந்து லைனிங் குளோத்தை கொடுத்து தைக்க போகிறோம். இந்த லைனிங் குளோத்தில் மார்க் பண்ணி இருக்கிறது நல்ல பக்கம், ப்ளவுஸின் நல்ல பக்கமும் லைனிங்கின்ற நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வைத்து கீழே ஒரு தையல் போடலாம். இனி அதை திருப்பி மேலே ஒரு லைனிங் குளோத்துக்கு மேலே ஒரு தையல் போட்டு திரும்ப போர்டருக்கு மேலே ஒரு தையல் போடுறோம். இனி லைனிங் க்ளாத் எந்த இடத்துக்கு வருதோ அதுக்கு மேலே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போடணும். அப்போ தான் நாங்கள் அந்த ப்ளவுஸை கரெக்டாக லைனிங் க்ளாத் எந்த அளவுக்கு நிற்கிதோன்னு பார்த்து கட் பண்ணலாம். இப்போ ப்ளீட்டுகள் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி விட்டு அதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு திரும்பவும் திருப்பி புறப்பக்கமாக போட்டு, அதாவது லைனிங் பக்கமாக போட்டு கட் பண்ணுறேன் எக்ஸ்ட்ராவாக உள்ளது எல்லாத்தையும். இப்போ முன்பக்க துண்டின்ற கழுத்துக்கு துண்டு வச்சு தைக்க போகிறோம்.
இப்போ இந்த இடங்களில் வெட்டு கொடுத்தா தான் அந்த கழுத்து வந்து நல்லா வளைஞ்சி விரிஞ்சு கொடுக்கும். அப்போ தான் எங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ராவாக கொடுத்த துணியை வச்சு கழுத்தோட ஈஸியாக தைக்க முடியும். கழுத்து எந்த பக்கம் வளையுதோ அந்த பக்கமாக வளைக்கணும். அந்த லைனிங் குளோத்தோடு சேர்த்து அந்த நாங்கள் வச்ச எக்ஸ்ட்ரா துண்டையும் சேர்த்தா தான் அது கரெக்டாக வரும். இந்த கழுத்து துண்டுக்கு மேலே நான் எக்ஸ்ட்ராவாக ரெட்டு தையல் போடுறேன். அப்போ தான் அந்த கழுத்து துண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காயும் திக்காயும் இருக்கும். இப்போ பிளவுஸ் துண்டை லைனிங் குளோத்தோடு சேர்த்து சுத்தவரை தைச்சு முடிக்கலாம். எப்பயுமே கழுத்தை முதல்ல தைச்சிட்டு தான் பிறகு நாங்கள் இந்த சுத்தவரை லைனிங் கூட சேர்த்து தைக்கணும். அப்போ தான் நல்ல வடிவாக பிளவுஸ் நீட்டாக இருக்கும். இப்போ முன்பக்கத்துக்கான ஒரு பக்கம் தைச்சு முடிஞ்சது. இனி எக்ஸ்ட்ராவாக அந்த ப்ரா கட்டிங் பிஞ்சஸ் கட் சைட் பக்க துண்டுகளை ஜாயின் பண்ணுவேன். இப்போ சைட் துண்டுக்கு லைனிங்கையும் பிளவுஸ் துணியையும் சேர்த்து ஜாயின் பண்ண இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் பிளவுஸ் துணி வச்சு ஜாயின் பண்ணணும். அதில் ஒரு பொருத்து வந்திருக்குது, அதை கட் பண்ணி வச்சு தைக்கிறேன். இப்போ ரெண்டு துண்டுகளையும் ஜாயின் பண்ணலாம். ஜாயின் பண்ணும்போது அந்த கரெக்டாக அந்த வெட்டின பகுதி அவ்வளவும் வந்து ஒன்றோடி ஒன்று சேரும். இந்த இடத்துல கொஞ்சம் இழுத்து கொடுத்து தைக்கலாம். இனி காலிஞ்சி சாய்ஸ்லேயே ஒரு டாட் போடுறேன். இப்போ வந்து முன்பக்க ப்ரா கட்டிங் ஜாயின் பண்ணின இடத்துல மேல் பக்கத்துக்கு அந்த பிரின்சஸ் கட் வளைவிலே ஒரு தையல் போடுறேன். ரெண்டு துண்டுகளையும் சேர்த்து பின் பண்ணிட்டு இந்த ப்ரா கட்டிங் கீழ் பகுதியில் இருந்து ஒரு 1.5 இன்ச் அல்ல 1.5 இன்ச் வளைச்சி நான் கட் பண்ணுறேன். அப்போ தான் இன்னும் ப்ரா கட்டிங் வந்து பார்க்க நல்லா இருக்கும். நான் வெட்டினா பிறகு அந்த இடத்துல தையல் போடுறேன். இனி நாங்கள் அந்த எக்ஸ்ட்ராவாக கீழே வச்சு தைக்க வேண்டிய ப்ரா கட்டிங் துணிக்கு வந்து அந்த லைனிங்குக்கு நான் கொஞ்சம் திக்காக இருக்கணுமன்றதுக்காக லைனிங் குளோத்தில் எக்ஸ்ட்ரா உள்ள துணிகளை மேலே வச்சு கொஞ்சம் தைக்கிறேன். அப்போ தான் இந்த ப்ரா கட்டிங் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏன்னு சொன்னால் அது சுருண்டு போகாமல் இருக்கிறதுக்காக நான் இந்த மெத்தடை எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். இனி இதுக்கு மேலே தான் இந்த சாரி பிளவுஸின் நல்ல துணி, அதாவது பிளவுஸ் துணியை வச்சு தைக்கிறேன். பார்த்தீங்களு சொன்னால் அந்த பிளவுஸ் துணியில் இருக்கிற துணி வந்து காணாது. இப்போ இதில் எல்லாம் ஜாயின் பெறப்போகுது. ஜாயின் பண்ணி தான் இந்த ப்ரா கட்டிங்கை நான் தைக்கிறேன். ஆனால் கடைசியாக தைச்சு முடிக்கும் போது நல்லா அழகாக வரும். ப்ரா கட்டிங் தைச்சு முடிஞ்ச பிறகு உள்ளே வந்து வளைவு வளைகிறதுக்காக நான் அந்த வெட்டு தையல் போட்டு மேலே ப்ரா கட்டிங்குக்கு மேலே ஒரு படிமான தையல் போடணும். அப்போ தான் அது நல்லா நீட்டாக நிற்கும். இனி நாங்கள் பின்பக்க துண்டை தைக்கலாம். அதுக்கு கழுத்துக்கு வெட்டி வச்சிருந்ததாக துண்டை ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணிவிட்டு பிளவுஸின்ட நல்ல பக்கமாக லைனிங்கில் நல்லா மேல் வச்சு பின் பண்ணுறேன். அதுக்கு பிறகு நாங்கள் வெட்டி வச்சுருந்த கழுத்து துண்டை மேலே வச்சு தைச்சி கழுத்தை திருப்ப போகிறேன். முன்பக்கம் துண்டுக்கு கழுத்து எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே தைக்க போகிறேன். பின்பக்க துண்டுக்கு கட்டுற கயிறையும் உள்ளே வச்சு அதையும் கழுத்து துண்டுக்கு கீழே வச்சு தைச்சிட்டு தான் அந்த மேலே கழுத்து துண்டை வச்சு தைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல மற்ற பக்கத்துக்கான கயிறு வர வேணும். அதையும் அந்த கழுத்து துண்டுக்கு கீழே கொடுத்து தைக்கிறேன். இப்போ இந்த கழுத்து துண்டு சுத்தவரை தைச்சி முடித்த பிறகு இடக்கிடையே நான் வெட்டி விடுறேன். அப்போ தான் அந்த கழுத்து வந்து எங்களுக்கு விரிஞ்சு கொடுக்கும். இதை இந்த கழுத்து துண்டை வெட்டி முடிச்சுட்டு திரும்ப அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் போடணும். நாங்கள் தைச்ச அந்த வெட்டின சின்ன ஒரு அந்த கழுத்து துண்டுக்கு மேலே விரித்து வச்சு கழுத்து எந்த அளவுக்கு விரியுதோ அதே மாதிரி விரித்து வைத்து மேலே ஒரு தையல் போட்டு திரும்ப அந்த வெட்டின சின்னதை சைட்டாக மடித்து தைக்கிறேன்.
இப்போ நாங்கள் அந்த கழுத்து துண்டு தச்சு முடித்த பிறகு இந்த லைனிங்க்கு மேலே நாங்கள் வச்ச கழுத்து துண்டு வர்ற மாதிரி வளைச்சி வச்சு தைக்கணும். நான் இப்போ இந்த சோக்கால் மார்க் பண்ணுறது அந்த மிடில் பகுதி, கரெக்டாக பிளவுஸின் பேக்கில் வர அந்த மிடில் பகுதியை கரெக்டாக அந்த இடத்துல வர்ற மாதிரி மார்க் பண்ணி தைச்சு இதை முடிக்கிறேன். இப்போ நான் இந்த கழுத்து துண்டுக்கு மேலே ரெண்டு தையல் எக்ஸ்ட்ராவாக போடுறேன். அப்போ தான் இந்த கழுத்து துண்டு வந்து நல்ல அழகாக நல்ல திக்காயும் நல்லா இருக்கும். இப்போ இடுப்புக்கு பகுதிக்கு மடித்து தைக்க வேண்டிய அந்த இடத்துக்கு நான் எப்பயுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு கழுத்துக்கு எப்படி துண்டு கொடுத்து தைச்சோமோ அதே மாதிரியே தான் இடுப்புக்கும் நான் எக்ஸ்ட்ராவாக ஒரு துணியை கொடுத்து மடித்து தைப்பேன். அப்போ தான் பிளவுஸ் இன்னும் பார்க்க அழகாக இருக்கும், அதே நேரம் சுருண்டு போகாது, நல்லா திக்காயும் நிற்கும். இனி பிளவுஸின் முன்பக்க துண்டையும் பின்பக்க துண்டையும் ஷோல்டர் பகுதியிலேருந்து ஜாயின் பண்ணலாம். அதாவது இது பார்த்திங்களா கப்பை கொடுத்து தைக்கிறதுன்னு சொல்லுவோம். பின்பக்க துண்டையும் முன்பக்க துண்டையும் சேர்த்து தெரியாத மாதிரி மடித்து தைக்கிறேன். இப்போ இதே மாதிரி மற்ற பக்கத்துக்குமான முன்பக்க துண்டை பின்பக்க துண்டோட சேர்த்து கொடுத்து தைக்கிறேன். இப்போ இந்த ரெண்டு ஷோல்டரையும் சேர்த்து நான் பின் பண்ணுறேன். ஏனென்று சொன்னால் திரும்பவும் முன்பக்க துண்டையும் பின்பக்க துண்டையும் சேர்த்து ஒரு லைனில் வாடுற மாதிரி மடித்து பின் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னு சொன்னால். ஏன்னு சொன்னால் இந்த ப்ரா கட்டிங் வந்து திக்காக இருக்கும், அதனால் இப்போ நாங்கள் அந்த ப்ரா கட்டிங் எந்த இடத்துல தையல் வரணுமன்றதை அளந்தெடுக்கிறதுக்காக நான் இப்போ இதை மடித்து போட்டு பின் பண்ணி வச்சுருக்கிறேன் பார்த்தீங்களா. பின் பக்கத்தை தனியாக வாயும் அளந்து இடுப்பு எந்த அளவுக்கு வரணுமன்றதை எகெயின் நான் மார்க் பண்ணுறேன். அதுக்கு பிறகு ஷோல்டரில் இருந்து ரெண்டு ஆம் வார இடத்துல வச்சுக்கொண்டு அந்த ப்ரா கட்டிங் எந்த இடத்துல மடிக்கணுமன்றதை சோக் வச்சு மார்க் பண்ணி கீறி மார்க் பண்ணுறேன். நாங்கள் இப்போ அந்த மார்க் பண்ணின இடத்துல ரூலர் வச்சு கோடு போடுறேன். கோடு போட்டுட்டு அந்த இடத்த மடித்து கொடுத்து ஒரு வெட்டு வெட்டுறேன். அந்த வளைவுக்கான வெட்டுறதுக்காக நான் வெட்டுறேன். இப்போ இந்த இடத்துல தான் மடிக்கணுமன்றதுக்காக அடையாளப்படுத்தி நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ அந்த மார்க் பண்ணி வெட்டின இடத்துல ஒரு நீளமாக ஒரு தையல் போடுறேன். அப்போ தான் இந்த ப்ரா கட்டிங் வந்து மடிக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதே நேரம் இந்த ப்ரா கட்டிங் வந்து திக்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் மடித்து கொடுத்து உள்ளே ஒரு தையல் போடுறேன். தையல் போட்டு முடித்த உடனே திரும்ப நான் திருப்பி மற்ற பக்கமாக இதுக்கு மேலே நீட்டாக இந்த ப்ரா கட்டிங் நீளத்துக்குமே எக்ஸ்ட்ராவாக ஒரு 5-6 தையல் போடுறேன். ஏனென்று சொன்னால் நாங்கள் உள்ளுக்கு கொடுத்த அந்த துணி வந்து திக்காக இருக்கும், அதோடம் அந்த துணி வந்து விலகாமல் இருக்கிறதுக்காகவும் நான் இந்த மாதிரி தைக்கிறேன். உங்களோட பிளவுஸின் வலது பக்கத்தில் அந்த ஹுக் மாட்டுறதுக்கான ஒரு துணியை வச்சு தைக்கணும். அதுக்கு மேலே ஒரு லைனிங் க்ளோத்தின் ஒரு சின்ன ஒரு துண்டை வெட்டி அந்த ஹுக் மாட்டுறதுக்காக வெட்டி வச்சு தைக்கிறேன். அதை திரும்ப தைச்சு உள் பக்கமாக அதை தச்சு முடிக்கணும். இது வந்து அதில் ஹுக்கை வச்சு தைக்கிறதுக்கான இந்த பகுதி. இனி நான் தைக்க போகிறது ஹுக் மாற்றுறதுக்கான ஹோலை தான் இப்போ நான் தைக்க போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசம் தெரியணுமன்றதுக்காக நான் வந்து பிளவுஸின் கலர் இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலரை எடுத்து அந்த ஹூக் மாற்ற ஹோல் தைக்கிறதுக்கான பட்டியை நான் தைக்கிறேன். இப்போ
இனி நாங்கள் பிளவுஸுக்கு கையை ஜாயின் பண்ணலாம். கையை ஜாயின் பண்ணும்போது எப்பயுமே பிளவுஸின் ஷோல்டர் பகுதியில் இருந்து கையை ஜாயின் பண்ண தொடங்கணும். ரெண்டு பக்கமாயும் கையை தைச்சு முடிஞ்ச பிறகு நான் அதுக்கு மேலே இன்னும் ஒரு தையல் எக்ஸ்ட்ராவாக போடுவேன். ஒரு கை தைச்சு முடிஞ்சது, அதே மாதிரியே மற்ற கையையும் ஷோல்டரில் இருந்தே நாங்கள் தைக்க தொடங்கலாம். அதையும் தைச்சு முடிக்கிறேன். மறுபடியும் டேப் எடுத்து முன்பக்க இடுப்பின் அளவை மார்க் பண்ணி பின்பக்க பிளவுஸின் இடுப்போட சேர்த்து பின் பண்ணுறேன். பின் பண்ணிட்டு முக்கியமான விஷயம், இந்த முன்பக்க கையும் பின்பக்க கையும் ஜாயின் பண்ணுற இடம் வந்து கரெக்டாக வரணும். அதை செக் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அதை நாங்கள் அழகாக தைக்கலாம். இப்படியே இந்த பிளவுஸை அளந்து திரும்பவும் ஆமையும் செக் பண்ணிவிட்டு இந்த பிளவுஸை தைச்சு முடிக்கிறேன். கையை மறுபடியும் கையின் கீழ் சுற்றளவு 5 இன்ச் அளந்து அதையும் மார்க் பண்ணி தைக்கிறேன். அதுக்கு பிறகு எக்ஸ்ட்ராவாக 3 தையல் சைட்டில் அடிக்கிறேன். என்னென்று சொன்னால் உடம்பு பெருத்தால் நீங்கள் அதை அவுட்டு கொள்ளலாம். எக்ஸ்ட்ராவாக அந்த பிளவுஸின் ஓரத்தில் உள்ள துணியை கட் பண்ணிவிட்டு இந்த பிளவுஸை தைச்சு முடிச்சிருக்கிறேன். இந்த பிளவுஸ் வந்து அழகான ஒரு பேக் நெக் பிளவுஸ், சிம்பிளாக தைச்சிருக்கிறேன். அதே நேரம் ஒரு டிசைன் உள்ள கையும் தைச்சிருக்கிறேன். இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.